கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10வது புத்தகம். இது ஏற்கனவே நமக்கான வீடியோவில் நம்ம ஏற்கனவே லிங்க்கில் நான் போட்டிருந்தோம். தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து இப்போ இருக்கிற எல்லா டிஆர்பிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சியில் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதை கட்டாய தேர்வு, அது வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, நீங்கள் பிளேலிஸ்ட்டையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இல்லாமல் கெஸ்ட் லெக்சர்ஸ் வேகன்சி சம்மந்தமாகவும் வீடியோஸ் கீழே இருக்குது, நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த ஜிஓ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னு நம்ம சேனலில் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எவ்வளோ சரிய சீக்கிரமாக எந்த விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட்னால தான் எங்களால் வந்து நிறைய விஷயத்த வந்து புதுசு புதுசாக அவெஞ்ச நிறைய விஷயத்த செய்ய முடியுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிஎஸ் பொன் கார்த்திகன் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் 100, மொத்த மதிப்பெண்கள் 150 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கேள்வின்னு ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா, அடைப்புக்குள் உள்ள தகுந்த சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்து அப்படின் இருக்கு. 4 ஆப்ஷனை நான் படிச்சிருந்தேன். சங்க காலத்தில் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர். நேர்கோடு வளைக்கோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர். வண்ண குழம்புகளை குழம்பும் பலகையை டேஷ் என்று அழைத்தனர். கரைத்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர். கண்ணெழுத்து அப்படின்னா சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். இதுதான் சரியான விடை. அடைப்புகள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, பேசும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குயில் பேசுமா, இல்லை மயில் பேசுமா, கிளி பேசுமா, கூகை பேசுமா அப்படின்னு, கிளி பேசும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்தல், இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, டேஷ் அப்படின்னு போட்டு தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஸோ வந்து ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உடனே, அதனால், மேலும், ஏனெனில், அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க, நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது அப்படின், எவ்விடம் உள்ளது, எங்கு உள்ளது, ஏன் உள்ளது, எதற்குள்ளது, எங்கு உள்ளது. இதில் வந்து சில பேர் கொஞ்சம் டவுட் வரும், எவ்விடம் உள்ளது அப்படிங்கிறது டவுட் வரும். ஸோ கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எது கேள்விக்கான சொற்கள் அப்படின்னு சில இருக்குது, அதுதான் வரும். பொருத்தமான காலம் கண்டறிக, ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. போட்டியில் வென்றார் நிகழ்காலம், மேடையில் பேசுகிறான் எதிர்காலம், தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம், பள்ளிக்கு செல்வேன் இறந்த காலம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிகழ்காலம்னால் தற்போது நடக்கிற விஷயங்களை பற்றி பேசணும், எதிர்காலம்னால் நடக்க போகிற விஷயத்தை பேசணும். இதில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து நாளைக்கு போகிறதுக்கு உள்ளதை சொல்கிறது, அது எதிர்காலம், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான காலம்ங்கிறதுனால சரியானது எதுன்னு தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்திங்கன்னா மேடையில் பேசுகிறான் அப்படிங்கிறது எதிர்காலமாக இருக்குது, போட்டியில் வென்றார் அப்படிங்கிறதும் நிகழ்காலமாக இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க, அதுவும் பேட்டின் வென்றார்னா இதுவும் இறந்த காலம் தான். தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பொருத்தமான காலம் கண்டறிக, ஸோ அதே தான் இது. இதுலேயும் 4 ஆப்ஷன் பார்த்துங்க. மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம், திடலில் ஓடினேன் எதிர்காலம் கிடையாது, பெயர் சூட்டினார் இது வந்து இறந்த காலம் ஆனால் நிகழ்காலம்னு போட்டிருக்காங்க, வீட்டிற்கு செல்வேன் அது நிகழ்காலம்னு போட்டிருக்காங்க, மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறது தான் எதிர்காலம். பொருத்தமான காலம் கண்டறிக, இதுவும் அதே தான், நாங்கள் வருவோம் அது நிகழ்காலமாக கருதப்படுதான்னா நான் அது எதிர்காலம் தான், அவன் வருகிறான் இறந்த காலம், இதுவும் வந்து இறந்த காலம்னு போட்டிருக்காங்க, அவை வருகின்றன இதுதான் நிகழ்காலம் அப்படின்னு, அது வந்ததுன்னா வந்துருச்சு அது இறந்த காலமாக இருக்கும், நான் எதிர்காலம்னு சொல்லுவேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், ஸோ இது எல்லாருமே இப்போ வந்து தமிழில் பேசினா கூட வந்து இங்கிலீஷில் வந்து சொன்னால் தான் டக்குன்னு புரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற காலத்தை டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸாக, ஃப்யூச்சர் டென்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எழுத்துக்கள், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த வார்த்தையான எழுத்துக்களை வந்து முறையாக நீங்கள் வந்து டெய்லியும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
ஸோ இந்த எழுத்துக்கள் மூலமாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எழுத பழக தமிழை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்படி தான், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. தற்கால இலக்கியங்கள் மற்றும் இலக்கியம் சார்ந்த சில விஷயங்களை வந்து கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு பின்வருவற்று பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர், இது வந்து பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நாலு ஆப்ஷன் வாங்க. முருகா வந்தியா, முருகா வந்துட்டியா, முருகா வந்து விட்டாயா, முருகா வந்துட்டியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முருகா வந்தியாங்கிறதும் நம்ம எனக்கு பேசுகிற பேச்சு வழக்கு தான். முருகா வந்துட்டியா அப்படிங்கிறதும் தான், வந்துட்டியா அப்படிங்கிறதும் வந்து தான், வந்து விட்டாயா அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் கிடையாது, ஆனால் ஒரு காலத்தில் இது உண்டு. அதான் முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது பழைய வழக்கு. சரியான நிறுத்தக்குறிகளை உரிய இடத்தில் சேர்க்க. காகத்திற்கு காது உண்டா அப்படின்னு ஆச்சரியக்குறி போட்டு அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன நிறுத்தக்குறிகள் பார்த்திங்கன்னா, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, இது மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ காகத்திற்கு காது உண்டா அப்படிங்கிறது கேள்விக்குறிக்கு தான் வரும். கேள்விக்குறியில் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. அது மாதிரி அது காது கேட்குமா அப்படின்னா அதுக்கும் வந்து கேள்விக்குறியும் இருக்குது, ஆச்சரியக்குறியும் இருக்குது. ஸோ இதை வந்து தெளிவாக படித்த இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனாக தெரியும், ஆனால் வந்து ரொம்ப டஃப்பான ஆன்சர். நம்மளாலே டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் காகத்திற்கு காது உண்டா கேள்விக்குறி, அதற்கு காது கேட்குமா அதுக்கும் கேள்விக்குறி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்களை தொடரும் இடத்தில் டேஷ் வரும். ஒரே எழுவாயினா நவுன், நவுன் வந்து ஒரு நவுனை வச்சுக்கிட்டு, நவுனை வச்சு நிறைய வாக்கியத்தை இடம் வச்சுட்டு எந்த கொட்டேஷன் கொடுத்தா அது வந்து போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் அப்படின்னா செமிகோலன். இப்போ ஒரு புள்ளி வச்சு கீழே ஒரு புள்ளி வச்சுருந்தா இது அரை புள்ளின்னு சொல்லுவாங்க தமிழில். முக்கார் புள்ளி அப்படிங்கிறது கோலன், ரெண்டு புள்ளி. முற்றுப்புள்ளி வச்சுட்டா அந்த பொருள் அதோட முடிவடைஞ்சிடும். வினாக்குறி போட்டாங்கன்னா அது கேள்வியாக போயிடும். அது வந்து தொடரும் இடத்துல இருந்து இன்னொன்று அடுத்தடுத்து அடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா அது அரை புள்ளியால் வச்சா மட்டும்தான் அந்த எழுவாயோட அந்த நவுனோட ப்ராசஸ் வந்து அந்த சென்டென்ஸுக்கு வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இது பேர் அரை புள்ளின்னு சொல்லுவாங்க. முக்கார் புள்ளிங்கிறது வந்து கோலன், இது செமிகோலன். வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. இயலிசை நாடகம், நல்லவன் வாழ்வான், தமிழில் இனிமைதான் என்ன, சேக்கிழார் எழுதிய நூல் இது. சேக்கிழார் எழுதிய நூல் இது அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம். நல்லான் வாழ்வான் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷில் எல்லோரும் படிச்சுருவீங்க ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், க்வெஸ்டின், கமாண்ட், எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த வியப்பு வாக்கியம், வினா வாக்கியம், செய்தி வாக்கியம், வியப்பு வாக்கியம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம், நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தற்கால இலக்கியம் சார்ந்த விஷயங்களை ஸ்கூலோடு மறந்தவங்க இல்லைன்னா வந்து காலேஜுக்கு அப்புறம் வந்து அது ஒரு எக்ஸாமுக்காக படித்தவங்க இது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நாங்கள் செப்பரேட்டாக ஒன்று போடுறோம். ஏன்னா பேஸ்ட் ஆன் க்வெஸ்டின்ஸ் வச்சு நாங்கள் சில விஷயத்தை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது மூலமாக அவங்க நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து எண்ணெய், வியப்பு, அந்தோ இப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து வியப்புக்குறி இட வேண்டிய இடம். ஸோ தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு கேட்குறது தான் சரியானது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எழுது. ஒருமைப்பன்மை, ஸோ இப்போ வந்து மனிதர் உயர்தினை அக்ரிணை அப்படின்னு உண்டு. இது இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்கிறதுனா இங்கிலீஷில் இது மாதிரி கிடையாது. இப்போ வந்து இதுக்கும் நாங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போட்டுடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ அவர்கள் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் தே, THEY, தே அப்படின்னு வரும். அவைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நிறைய டாக் இருக்குது, இல்லை நிறையா கேட்ஸ் இருக்குது, இல்லை நிறைய பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் தே தான் வரும். ஸோ இங்கே உயர்தினை அக்ரிணை அப்படிங்கிறது கிடையாது, தமிழில் ஆனால் உண்டு. உயர்தினை அப்படின்னா மானிடர்கள், இவங்களெல்லாம் உயர்தினை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிணை அப்படின்னா அது வந்து பேச முடியாத விலங்குகள், பறவைகள் அப்படிங்கிறதுக்கு. ஸோ மனிதனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாலு ஆப்ஷனை படித்தேன் பாருங்களேன். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். சரி, கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான். சரி, கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தன. சரி, கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தது. பணிந்தது, பணிந்தன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அக்ரிணைக்கு உரியது. இப்போ ஒரு டாகை வந்து கூப்பிட்டு நாய் வந்து இப்போ நம்ம கேட்ட சொல்படி கேட்டு பணிந்தது
நிறையா இருந்துச்சுன்னா பணிந்தன, ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து நிறையா இருந்துச்சுன்னா அது பணிந்தன அப்படின்னு வரும். கல்வி நலம் பெற்ற பெண்பார்ப்புலவருக்கு மன்னரும் பணிந்தான் அப்படிங்கிறப்ப வந்து எப்படி சொல்கிறதுனா, மன்னர் அப்படின்னா ஒரு ஆளாக இருந்தால் சரி, மன்னரும் பணிந்தார் அப்படிங்கிறது வந்து பணிந்தனர் அப்படிங்கிறது தான் மரியாதைக்குரிய சொல். இதுதான் பிழைகின்ற சொற்றொடர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ இதுவும் அதே தான், ஆனால் இதில் இருக்கிற நாலு ஆப்ஷனை சொல்லிடுறேன். தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. தமிழர்களின் இசை வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர். இது வந்து மக்களுக்கு சொல்கிறது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது, இது சரியான விடை. தமிழர்களின் வாழ்வில் சிறந்த இசை சிறந்த இடத்தை பெற்றிருப்பவை, இந்த பெற்றிருப்பவை, பெற்றிருந்தது, பெற்றிருந்தன, இது எல்லாமே அக்ரீனைக்கு உள்ளது. பெற்றிருந்த இந்த இசைங்கிறது வந்து ஒரு தனி சொல்லாக இருக்கிறதுனால சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒருமை பொன்மை பிழையற்ற தொடர். இதுக்கு சரியான விடையை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. இதுக்கு வேறு ஆப்ஷன், மற்றதெல்லாமே கடைசி எழுத்து தான் மாறியிருக்கு. இப்போ இனிப்பு, மேலிட்ட இனிப்பு போன்றது, போன்றவை, போன்றன, போன்றனர். ஸோ இனிப்பு போன்றவை அப்படிங்கிறது. ஸோ தமிழில் சில செய்யுள் வடிவ சொற்களை நிறையா படிங்க. பத்திரிகைகள் இப்போ இருக்கிற இதழ்கள் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கில சொல் கலவாமல் சில விஷயங்களில் மேலிட்டிருக்கும். இது இல்லாமல் ஏன்னா வழக்கு சொல்னு ஒன்று இருக்குது. வழக்கு சொல்லாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது சிலது வேறு, இப்போ முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது வேறு. அதனால தான் பழைய நூட்களை கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்கிறது. பிழை திருத்துதல். ஒரு, ஓர், இது தமிழில் வந்து தி ஆர்டிகிள்ஸ், தி அண்ட் ஏ ஆ. ஸோ ஒரு, ஓர் அப்படிங்கிற சொற்றடம் வந்து ஏ ஆன் அப்படிங்கிறது தான் இங்கே குறிக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறின, ஓர் அணில் மரத்தில் ஏறின, ஓர் அணில் மரத்தில் ஏறியது, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இதில் எது சரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கணும். அது ஒருமையா பன்மையா? அந்த ஒருமையில் இருந்துச்சுன்னா அதோட முற்று பெற வேண்டிய அந்த பயனிலை, அதாவது வெர்பு வந்து அதே சென்டென்ஸில் கரெக்டாக முடிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஒரு அணில் மரத்தில் ஏறின, ஏறின அப்படின்னா நிறையா இருக்கிறது மாதிரி. ஒரு அணில் மரத்தில் ஏறின, ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படின்னா இதில் ஒரு பார்ட்டு கரெக்டு, ஒரு பார்ட்டு தப்பு, அதில் ரெண்டு பார்ட்டும் தப்புன்னு அர்த்தம். ஸோ இதில் சரியான விடை என்ன அப்படிங்க எது சொல்லியிருக்காங்கன்னா ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஸோ ஒருமையானது ஓர் அணில். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தவறான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறியது அப்படின்னு வந்திருக்கு. இது இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் தான், இந்த கொஷின்ஸ் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நிதானமாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதனால் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 பெரிய நன்றி. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நிறையமான இது மாதிரியான வீடியோஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்குறீங்க. நம்ம லாஸ்ட் டைம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஷின்ஸை மட்டுமே ரேண்டமாக படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போனது வந்து சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம்ல, எங்களுக்கு கொஞ்சம் புரியும்ல அப்படின்னாங்க. ஸோ இப்போ இருக்கிற வழக்கு மொழி தமிழை நான் நடத்துகிறதுக்கு வந்து ஆங்கிலம் கலந்தால் உங்களுக்கு புரியும் அப்படின்னா இது மாதிரியே நான் உங்களுக்கு நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீழே ஒரு ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஃபண்டிங் கொடுக்குறதுனா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டது எல்லாமே கீழே நான் லிங்க்கில் நான் போட்டு வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னொரு அடுத்தது வீடியோ நம்ம வெறும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் அதையும் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.